அஸ்மத் அஸ்மத்குருப்பியோ நமக பதிமூன்றாம் பாசுரம் புல்லின் வாய்க்கிந்தானை பொல்லா கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போதறிக் கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பாவாய் புஷ்பத்தின் அழகையும் மென்மையையும் ஒரு சேர கண்களில் கொண்டவளே நாங்கள் யாரை துதி செய்து கொண்டிருக்கோம் என்று அறிவாயா கொக்கி நுருவம் எடுத்து தீங்கு விளைக்க வந்த பகாசுரன் என்கிற அசுரனின் வாயை பிளந்து கொன்றவன் அவன் பல்வகையாலும் தீங்குகளை விளைவித்த அரக்கனான ராவரனுடைய தலைகளை அறுத்து மூலஸ்தானத்தில் உள்ள உயிரை எடுத்தவனும் அவனே இப்போது புரிந்ததா நம் பெருமானைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறோம் உடன் வந்த எல்லா பெண்களும் துதி செய்து கொண்டே நோன்பு கார்க ஒன்று கூடும் இடத்தை அடைந்து விட்டன அருணோதய காலத்தில் வியாழன் கிரகம் மங்கே மறைந்து விட்டது பிரகாசமான சுக்கிரன் மட்டுமே உதயவானத்தில் தெரிகிறது பறவைகள் எல்லாம் மிகுந்த ஆரவாரத்துடன் இறை தேட சென்றுவிட்டன மனதும் உடலும் குளிர்ந்து இருக்கும்படி நன்றாக நீராடிவிட்டு நீயும் புறப்பட்டிருக்க வேண்டாமோ இப்படி இன்னும் படுத்து கிடைப்பது பதுமை பொன்னான உனக்கு தான் தகுந்த செயலாகுமோ நன்மை மிகுந்த மார்கழி மாதத்தில் நல்ல பொழுதை வீணடிக்கும் எல்லாம் விட்டுவிட்டு எங்களுடன் உடனே வந்து சேர்வாயாக கோஷ்டியாக கலந்து எல்லோரும் பகவானை அனுபவிப்போம் தாமரை கண்ணனை பாட தவறாமல் நாளைக்கு வருகிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம்